அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனிதன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பல வீடியோவுக்கு வந்து இதை நான் போட்டிருக்கேன், யாருக்கு பிரச்சனை இருக்குது, எதுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம். இருந்தாலும் மனுஷனோட வாழ்க்கை அப்படின்ட்டு இங்கே ஒரு உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த பூமிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, தினமும் அன்றாட லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையை மனுஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அது பண ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இந்த மனம் என்பது வலிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த மனதை நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வலிகள் என்பது இல்லை, பிரச்சனைகள் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொன்னால் புரியும். இந்த உலகம் ஆல்ரெடி மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த உலகம் என்பது மாயை. மாயை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட வீடியோட லிங்க் தரேன், அண்ட் ப்ளஸ் வந்து கார்ட்லேயும் மேலே லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த உலகமே மாயைன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான புரிதல் உண்டு. இப்போது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்கவுங்க ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் கால் இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னை பாதிக்குது அப்படின்னா, இன்னொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் என்பது சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போகுது அவங்கள. இப்போ சேம் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஷேர் மார்க்கெட் சொல்லலாம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா எனக்கு பாதிப்பை கொடுக்குது, இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போது நடந்த சம்பவங்கள் ஒன்று தான். அப்போ நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஏன் எனக்கு வந்து வருத்தத்தை கொடுக்குது, இன்னொருத்தவங்க சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர் வந்து நான் ஒரு அதிகமான ரேட்டுக்கு வாங்கியிருப்பேன், அது திரும்ப கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, ஐயோ நான் வாங்கின ரேட்டை விட கம்மியாக இருக்கே, இப்போ எனக்கு லாஸில் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுவேன். இதுவே இன்னொருத்தன் வந்து இந்த ஷேர் வந்து ரேட்டு கம்மியாகும் போது வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து, பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஷேர் வந்து ரேட் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு, இப்போ நம்ம வாங்கி போட்டோம்னா நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அப்போ அவனுக்கு வந்து இந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய சம்பவம் ஒன்றாக இருந்தாலும், இந்த மனம் எதை கிரியேட் பண்ணுதோ, நீங்கள் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணிச்சிருக்கீங்களே, இது கிடச்சா எனக்கு சந்தோஷம், இது நடந்தால் சந்தோஷம்ன்ட்டு நீங்கள் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிச்சிருக்கீங்களே, அதுக்கேற்றாறு போல் உங்களுக்கு பிரச்சனையும் சந்தோஷமும் துக்கமும் வருத்தமும் எல்லாமே உங்களுக்கு வருது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் இதில் நிற்கிறீங்க, இந்த உலகம் நடத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடத்திக்கிட்டே தான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வெறுமனே இருக்கிறீங்க, சாட்சிபூர்வமாக நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் புரியும். நீங்கள் ஜஸ்ட் நின்னாலும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று ஒன்றுத்துலேயும் போய் நீங்கள் தலையவை மூக்கை நுழைச்சிக்கிறீங்க. கரெக்டாக சொல்லணும்னா மூக்கை நுழைச்சிக்கிறீங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனுபவிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தன் வரும்போது தான், அதாவது அனுபவம்னு ஒன்று போகும்போது தான் அனுபவிக்கக்கூடியவனே ஒருத்தன் வரான். அந்த வகையில் இப்போ நீங்கள் ஒரு கடல் அலை என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு கடல்கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கடல்கிட்ட போய் நிற்கிறீங்க. கடல்கிட்ட போய் நிற்கும்போது அந்த அலை வருது, திரும்பவும் போகுது, அது திரும்பவும் வருது, திரும்பவும் போகுது. அப்போ என்னன்னா, இங்கே வரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க அப்படின்னா, அங்கே ஒரு அலைன்னு ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாது, ஒரு கடல் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. எப்போ இந்த மனம் அப்படின்னு ஒன்று வெளிப்படுதோ, எப்போ இந்த மனம் மூலமாக ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிக்குதோ, அப்போ இந்த உலகமே இயங்க ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் கண் மூடிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகமே இல்லை அப்படின்ற கணக்குக்குள்ளே தான் போயிடும். அப்போது இந்த அலை போகுது, திரும்ப வருது, திரும்ப போகுது, திரும்ப வருது. இது நீங்கள் அப்படி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அழகாக இருக்க அலை போயிட்டு நான் கால் வச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் அந்த அலையில் நீங்கள் கால் வைக்கிறீங்க அப்படின்னா, வந்து தண்ணி காலில் படும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. திரும்பவும் அந்த தண்ணி அந்த அலை வந்து திரும்ப உங்கள் காலில் பட்டு திரும்பவும் கடலில் நோக்கி போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா வருத்தப்படுறீங்க, ஐயோ திரும்ப போதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கால் வச்சிங்களா, அதுதான் அங்கே தப்பு. அப்போ இங்கே மனிதராக பிறந்த எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அனுபவத்திற்காக நம்ம போய் ஒன்று ஒன்றுத்துலேயும் நம்ம மூக்கம் நுழைச்சிக்கிறோம், நம்ம அதில் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ செயல்பட ஆரம்பிக்கும்போது பிரச்சனை என்பது வந்துடுது. இப்போ இது எல்லாருக்குமே சாத்தியமா, இது இல்லாமல் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய சாத்தியமா அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் போய் நம்ம கண்டிப்பாக வந்து லாக் ஆகும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அனுபவமாக நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ இது இந்த அனுபவமே இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையை ஓட்டுறதுன்றது பெரிய டாஸ்க் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஞானி மாதிரியோ மகான் மாதிரியோ போயிட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே திறந்துட்டு நான் வீட்டை விட்டுட்டு நான் போயிட்டு உட்காறேன் காட்டில் உட்காறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார முடியாது. நம்ம இருந்து கொண்டே எப்படி செயல்படுறதுன்றதான் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் அதில் போய் அவ்வளோ டீப்பாக லாக் ஆகிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் வந்து எனக்கு வேணும், இந்த விஷயம் வந்து எனக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த லாக் என்பது வருது. அப்போது இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இயங்குது, இந்த சட்டத்திட்டம் இப்படி தான் இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் புரியும் போது உங்களுக்கு பிரச்சனை என்பது விட்டுரும்.
அப்போ என்னன்னா, பேசிக்கான ஒரு விஷயமே உங்களுக்கு பிரச்சனை போகணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அதுக்குள்ளே போய் லாக் ஆகாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு லாக்கு, அது இப்படி தான் இயங்குதுன்ற ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வலி என்பது கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போது இந்த சம்பவம் இன்னைக்கு இப்படி தான் நிகழணும் அப்படின்னு இருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி வச்சுப்போம், ஒரு டிசைன் வெல் டிசைன்ட் இப்படி தான் இயங்கணும்னு இருக்குது அப்படின்னா, அந்த டிசைன் படி இயங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இப்படி தான் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அது வலி வேதனை கொடுக்காது. இன்னைக்கு அப்படி தான் நடக்கணுன்றது நடந்துருச்சுன்ற ஒரு புரிதலுக்குள்ள வந்துடுவீங்க. இல்லை, இன்னைக்கு எதுவுமே இப்படி நடக்கணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியாதப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஐயோ இது எனக்கு வலி தருது, இது வேதனை தருதுன்னு உங்களுக்கு இருக்கு. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சரிவரதான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும் போது, நிச்சயமாக அந்த வருத்தத்துல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ டீப்பா நீங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, அனுபவம் அப்படின்னு ஒன்னுத்துக்குள்ள போகும்போது அனுபவிக்கக்கூடியவன் ஒருத்தன் வந்துடுறா. அப்ப அந்த அனுபவிக்கக்கூடியவனுக்கு பிரச்சனை என்பது உண்டு. ஐயோ இது எனக்கு வலிக்குதே, அது எனக்கு வலிக்குதே, அது பிரச்சனையா இருக்கே, இது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அந்த அனுபவம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க எப்போ உட்காருறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நிம்மதி என்பது வரும். அதனாலதான் ஆல்ரெடி எல்லா விடையிலும் சொன்ன மாதிரிதான், குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கே சுகமாக இருப்பவர் யார் காட்டினா, அவங்க எந்த ஒரு அனுபவத்துக்குள்ளையும் போல மனம் என்பது வேலை செய்யல, அதனால அவங்களுக்கு பிரச்சனை என்பது இல்லை. மனம் எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ அனுபவம்னு ஒன்று வருது. அப்போ அந்த அனுபவம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அனுபவிக்கக்கூடியன்னு வந்துடுறான். ஸோ அந்த பிரச்சனையும் வந்துடுது. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை பற்றின ஒரு புரிதல், இந்த இயற்கை இப்படி தான் இருக்குது, இந்த உலகம் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு, இந்த வான் மண்டலம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட விஷயம் என்ன, இந்த சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நிச்சயமாக மனிதனோட வாழ்க்கையை ஈஸியாக சுலபமாக வாழ்ந்துட்டு போகலாம். அதனாலதான் மிகப்பெரிய ஞானிகள் உணர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை கொஞ்சம் ஈஸி தான், நீங்க வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இங்க அனுபவிச்சு கடந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீ எப்போ அதை பிரச்சனையா பாக்குறியோ, இது எனக்கு வந்து பிரச்சனை நீ கையில எடுக்கிறியோ, அப்போ உனக்கு பிரச்சனையே தெரியுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான், நீ ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டேனா அது மூலமாக உனக்கு பிரச்சனை வரும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அனுபவம் அப்படின்னு ஒன்றுத்துக்குள்ள போறீங்கன்னா அனுபவிக்கக்கூடியவன் வந்துடுறா. அப்ப அந்த அனுபவிக்கக்கூடியவன் வரும்போது அந்த மனசு வந்துருது. அப்ப அந்த மனசு வந்துருச்சுன்னா பிரச்சனை என்பதும் வந்துருது. சோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து, அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா எல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.